அவதார் லைவ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். தமிழ்நாட்டு மக்களுக்கு எம்ஜிஆர் என்பது ஒரு தலைவர் மட்டும் கிடையாதுங்க, ஒரு பெரிய பிராண்டு. எம்ஜிஆரோட ஹிஸ்ட்ரி எடுத்தோம்னா அவரை சுற்றி நிறைய அரசியல் லீடர்ஸோட பெயர்கள் அடிபடும். ஆனால் அரசியலில் இல்லாமல் எம்ஜிஆரோட ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது இவர் பெயர் நம்ம ஞாபகத்துக்கு வரும். எம்ஜிஆர் இங்கிருந்து அமெரிக்கா சென்ற போது எம்ஜிஆரை வந்து சீஃப் மினிஸ்டராக மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லைங்க, அந்த காலகட்டத்தில் வந்து அதிமுகன்ற கட்சி வெற்றி பெற்றதுக்கு இவர் எடுத்த ஒரு பெரிய முயற்சியும் முக்கியமான காரணம். அவர்கிட்ட எம்ஜிஆரோட நினைவுகள், அவருடைய தொழில் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேச போகிறோம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் நபர் டாக்டர் பழனிஜி பெரியசாமி அவர்கள். எவ்ரி இயருக்கு காலேஜ் எக்ஸ்பென்ஸுக்கு எங்கள் நிலத்தை விற்போம். அந்த இன்ஸ்டண்ட்டில் ஐ சேஞ்ச் மை மைண்ட், ஐ ஃபெல் இன் லவ் வித் எம்ஜிஆர். நான் சொன்னேன், ஃபைன், ஐ வில் டூ இட், பட்டு எனக்கு மூணு கண்டிஷன் இருக்குங்க. அந்த கண்டிஷன் ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து மேனேஜ் பண்ணுறேன்னா. வெளியே வந்தவொடனே சொல்கிறாரு, எங்கள் ஊரில் கண்டிஷன் போட்டு தப்பிச்சதில்லை, அவதார் லைவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் சார். உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். 8 இயர்ஸ் பர்த்டே வந்து இப்போ முடிஞ்சிருக்கு உங்களுக்கு. 8 இயர்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ நம்பர், அதுக்குள்ளே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸு, நிறைய லேர்னிங்கு, நிறைய ஃபெயிலியர்ஸு, நிறைய சக்ஸஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. உங்கள் லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது 8 இயர்ஸில் எதை வந்து ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டாக நினைப்பீங்க? என் லைஃப்பில் வந்து பல கட்டத்தில் பல விதமான சோதனைகளும் ஒரு இக்கட்டான நிலைமையெல்லாம் ஏற்பட்டது. ஒரு இன்சிடெண்ட் சொல்ல வேணும்னா, நான் படிக்கும் பொழுதே அப்போத்திக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருந்தது, எந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் ட்ரூ சர்டிஃபிகேட்டு அப்படின்னு வாங்கணும், வாங்கி தான் காலேஜுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்போ நாங்கள் தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகணும். தாசில்தார் வந்து ஹோல் டே உட்கார வைப்பார். அப்புறம் கடைசியில் 2வது நாள் 3வது நாள் போயிட்டு அதுக்கப்புறம் 1 ரூபா கேட்பார். அந்த 1 ரூபான்றது என்னது, ஃபீஸா இல்லை வந்து லஞ்சமா? அது லஞ்சம். 1 ரூபா கொடுத்தா தான் கையெழுத்து போடுவார். ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு வந்து இவ்வளோ தூரம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஜூன் மாதத்தில் காலேஜுக்கு அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப டெலி ஆகிட்டு இருந்தது, ரூரல் ஏரியாஸில். ஸோ இதை வந்து பார்த்தா நான் வந்து டெப்டி கலெக்டராகவோ ஒரு கலெக்டராக வந்தால் தான் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக சைன் பண்ணணும். அந்த சின்ன வயசுலேயே அந்த எஸ்எல்சி முடித்தோடனே எனக்கு அந்த கோபம் வந்ததுனால ஐ செட் மை கோல் ஐஏஎஸ் ஆகணும். எஸ்எல்சி முடித்த உடனே நேராக சென்ட் ஜோஸ் காலேஜ் போனோம். அங்கே போனால் வந்து ஃபாதர் எராட் அப்படின்ட்டு ஒரு பிரின்ஸிபல், அவர் என்ன சொன்னால், ஆனால் வந்து என்ன வந்து ஸ்கூலில் 3வது 3rd ரேங்க், ஆனால் வில்லேஜ்லேருந்து போகிறோம். அவர் வந்து சென்ட் ஜோஸ் காலேஜுக்கு வர அப்ளிகேஷன்லாம் அர்பன் ஏரியாஸ் வரைக்கும் நல்ல பிரைட் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்டு. என்னுடைய மார்க் அவருக்கு 10, இந்த மார்க்கில் அட்மிஷன் தர முடியாதுனார். ஸோ ஒன்று அழகப்பா ஆர்ட்ஸ் காலேஜ் போய் அங்கே போய் எல்லாம் படிச்சுட்டு நம்ம எல்லாமே டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சென்ட் ஜோஸ் காலேஜ் வந்தோம். பார்த்தேன், வந்துட்டு பிஏ எக்கனாமிக்ஸில் சீட்டு கேட்டேன். அவர் மார்க் பார்த்தார், இந்த மார்க்குக்கு நீ பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்தால் யூ ஆர் வேஸ்டிங் ஒன் சீட்டு, நீ எப்படி மெடிக்கலுக்கு போயிடுவேன், அதனால் நான் உனக்கு அட்மிஷன் தர மாட்டேன். என்ன ஃபாதர், முதல்ல மார்க் இல்லைன்னு அட்மிஷன் கொடுக்கணும், இப்போ வந்து மார்க் அதிகமாக அதிகமாக இருக்குன்னு அதுக்கு சொன்னார். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் ஒன் சீட்டு அப்படின்னா, நான் சொல்லேன் யூ வில் நாட் பி வேஸ்டிங், ஐ வாண்ட் டு பி ஒன்லி எக்கனாமிக்ஸ் தான் படிக்கணும். ஏன் அப்படின்னாரு, நான் ஐஏஎஸ்ஸாக வரணும் அப்படின்னா, அதுக்காக தான் எங்கள் எக்கனாமிக்ஸ் வந்திருக்கேன்னு. உடனே அந்த அப்ளிகேஷனில் யங் பாய் யூ ஹாவ் அ கோல் அப்படின்னு டக்குன்னு அட்மிட்னு போட்டார். அதனுடைய காரணம் தான் நான் வந்து யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வாங்கினேன் பிஏ எக்கனாமிக்ஸில், இந்த என்டையர் தமிழ்நாடு. அது என்னுடைய கிரேட்டஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப். அடுத்த மூமெண்ட் எடுத்தால் பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிறதாக டெல்லி யூனிவர்சிட்டிக்கு போனேன். எனக்கு ப்ரொவிஷனலாக அட்மிஷன் கொடுத்துட்டாங்க. அங்கே போனோன்னு ஒரு கேள்வி கேட்டார் டாக்டர் கேஎன் ராஜுன்னு ஒரு சொல்லி ஒரு எக்கானமிஸ்ட், நேருவினுடைய அக்ரிகல்ச்சர் பாலிசி உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு கேட்டாங்க. நான் வந்து அக்ரிகல்ச்சர் பாலிசி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எஸ் யங் மேன் யூ கேன் கோ அப்படின்னாரு. தென் நாங்கள் வெளியே வந்தேன். வெளியே வந்தவொடனே ஒரு ஆள் ஓடியாந்து, என்ன இப்படி இந்த ஆன்சர் தண்ணி தம்பி ஏன் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா, ஏன் என்ன, அது எங்கள் மாமா தான், அவர் கேரளா, அவர் தான் நேருக்கு அக்ரிகல்ச்சர் பாலிசிக்கு அட்வைஸர், அவர்கிட்டே என்ன அவர்கிட்ட நீ போய் இது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னேன்.
So I came to Pondicherry and I had a telegram. Your provisional selection, அதான் ஏற்கனவே செலக்ட் பண்ண PhD ஸ்டான்ஸ் கேன்சல்டுனா எனக்கு அட்மிஷன் டினை பண்ணிட்டாங்க. உடனே அன்றைக்கி தான் டிசைட் பண்ணேன், நான் வந்து அமெரிக்காவுக்கு போகணும், போய் அதே PhD வாங்கணும் அப்படிங்கிறது அது ஒரு என்னுடைய திருப்பு முனை என் லைஃப்பில். அப்போ நான் படிக்கிறப்போ பிஏ ஆனர்ஸ் இருந்தது. பிஏ ஆனர்ஸ் இருந்ததுன்னா ஐ வாஸ் எலிஜிபிள் டு அப்பியர் ஃபார் IAS. பட் எம்ஏ போகும்பொழுது எனக்கு அந்த காலத்தில் ஸ்கூலில் அட்மிட் பண்ணும் பொழுது அதிகம் ஏஜ் கொடுத்துட்டாங்க. அந்த ஏஜ் வந்து அந்த காலத்தில் வந்து 21 to 24 இயர்ஸ் தான். நான் எம்ஏ முடிக்கிறப்ப 24 முடிச்சிட்டேன். அதனால் ஐ வாஸ் நாட் எலிஜிபிள். பட் பிஏ முடிச்சுட்டு எழுதினேன். நான் வந்து இங்கிலீஷ்லேயும் எக்கனாமிக்ஸ்லேயும் ஸ்டூட் ஃபர்ஸ்ட்டு. இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஐ டென்ட் டு வெல், அதனால் IAS வர முடியல. அப்புறம் இங்கேருந்து பிட்ஸ்பர்க் போகிறீங்க, நீங்கள் அங்கே படிக்கிறீங்க. அங்கேருந்து நீங்கள் இன்னொரு நல்ல விஷயம் ஒன்று பண்ணுறீங்க. இங்கேருந்து நிறைய பேர் வந்து அங்கே படிக்க வரணும்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஃபீயை நீங்கள் $10 நீங்கள் பே பண்ணுறீங்க. அந்த உணர்வு எப்படி வந்தது? நான் வந்து படிக்கும் பொழுது பெரிய தமிழ்நாட்டில் பெரிய வறட்சி. அப்போ காலேஜ் நான் போகும்பொழுது 57-60 எவ்ரி இயருக்கு காலேஜ் எக்ஸ்பென்ஸுக்கு எங்கள் நிலத்தை விற்போம். எங்கள் அப்பா வந்து நிலத்தை விற்கும் பொழுது சைன் பண்ணுற வரைக்கும் நல்லா இருப்பாங்க. சைன் பண்ணோடனே ஹீ வில் ரியலி ஃபீல். அப்போ நான், ஏன் அப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அப்படி ஏன் அழுவுறீங்கன்னா, அப்போ சொல்லுவாங்க, உனக்கு விற்று விற்று நான் நிலம் விற்று கொடுத்து படிக்க வைக்கிறேன் தம்பி, ஆனால் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸு, உன்னுடைய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எல்லாம் வந்து அவங்களாம் காப்பாற்றணும், நீ நல்லா படிச்சுட்டு வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல் பண்ணணும், அது பண்ணினா தான் என்னுடைய இது கண்ணீருக்கு ஏதோ மீனிங் இருக்கும் அப்படி நான் சொன்னேன். டோன்ட் வரிங்க, நான் வந்து டெஃபினட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவேன், அக்கா தங்கச்சி தம்பி எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பண்ணிக்குவேன், சமுதாயத்துக்கு எவ்வளோ உங்கள் பேர் கெடாமல் செய்கிறேன்னு சொன்னேன். அது எனக்கு ரொம்ப நிலத்தை விற்று விற்று படித்ததுனால நாம் சென்னைக்கு வந்தப்போ எனக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு இல்லை. இருந்தாலும் நான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டுனால ஒரு கங்குலின்ட்டு ஒருத்தர் RBIல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் என் மேலே ஃபெய்த் எடுத்து ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தாரு. ஆனால் நான் போகிறதுக்கு $7 தான் கொடுத்தாரு. அந்த காலத்தில் அப்ளை பண்ணுறதுன்னா $10 வேணும் அப்ளிகேஷன். பட் இது எனக்கு வந்து கருமுத்து தியாகராஜன், டாக்டர் தியாகராஜன்ட்டு அவர் வந்து அங்கே அமெரிக்கா இருந்ததுனால அவர் ஹீ பெய்டு $10 ஃபார் மை அப்ளிகேஷன். 1967 August 27 ஐ ரீச்ட் அமெரிக்கா. அங்கே போன உடனே நினச்சேன், நான் வந்து ஐ ஆம் நாட் தி ஒன்லி ஸ்மார்ட்டஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு. என் மாதிரி நிறையா ஸ்மார்ட் பீப்புள், நல்ல வசதி இல்லாதவங்க இருப்பாங்க, வாய்ப்பு இல்லாமல் இருக்கும், அந்த வாய்ப்பை ஏற்படுத்தணும். அந்த வாய்ப்பு எடுத்தது எனக்கு வந்து $10 வந்து டாக்டர் தியாகராஜன் கொடுத்து தான் நான் அமெரிக்காவுக்கு அப்ளிகேஷன் போட முடிஞ்சுது. அது மாதிரி எத்தனை பேர் தவிச்சிட்ருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து யா நாம் கொடுத்தோம்னா எத்தனை பேர் அமெரிக்கா வருவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பாலிசி எடுத்தேன். யாருமே இந்த ட்ராவல் ஏஜென்ட்ஸ்லாம் கூப்பிடுவாங்க, இந்த பையன் அப்ளிகேஷன் பண்ணுறாங்க பணம் கொடுன்ட்டு. அது மாதிரி கொடுத்து யார் அப்ளிகேஷன் அனுப்பிச்சாலும் நான் என்னுடைய செக்கு $10 வச்சு, $10 எது அதுக்கு என்ன அப்ளிகேஷன் ஃபீயோ அந்த அப்ளிகேஷன் ஃபீ எடுத்து ஐ வில் சென்ட் இட் டு யூனிவர்சிட்டிஸ். அதனால் நிறையா பேர் வந்தாங்க. அப்படி தான் ஆரம்பித்து தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஆஃப் USA அப்படின்னு ஆரம்பித்தோம். இப்போ அது வந்து ஆல் த 50 ஸ்டேட்ஸில் இருக்குது. அண்டு இங்கேயும் தமிழ்நாடு சாப்டர் இருக்குது. அந்த தமிழ்நாடு சாப்டர் இதுக்கு MGR வந்து 4 கிரவுண்டு கொடுத்து தமிழ் கல்ச்சுரல் சென்டர் இதில் டெய்லர்ஸ் ரோடில் இருக்குது. அது MGR கொடுத்த டொனேஷன். MGR-னு சொன்னோன்னே முதல் முதல்ல அவர் US-க்கு வராரு 1981-ல் நினைக்கிறேன். நீங்கள் அப்போ வந்து தமிழ் சங்க தலைவராக இருக்கீங்க, அப்போ தான் ஒரு கனெக்ஷன் வருது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. எனக்கு வந்து MGR அவ்வளோ ஈடுபாடு இல்லை பிஃபோர். நடிகரன்றனாலயா? ஆமாம், ஏன் எனக்கு வந்து பிடிக்கிறது சிவாஜி தான் பிடிக்கும். நான் தமிழ் சங்க தலைவராக இது அம்பாசிடர் கூப்பிட்டாரு. அப்புறம் US-ல ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் சொல்லுது, இங்கே மாதிரி ஃபாரின் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு, உங்கள் சீஃப் மினிஸ்டர் வாஷிங்டன் வராரு, நீங்கள் தமிழ் சங்கம் சார்பாக நீங்கள் வந்து ஒரு அவருக்கு ரிசீவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அம்பாசிடர்னாரு, ஃபைன் ஐ வில் டூ இட்ன்றேன். வாஷிங்டன் டல்லஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து இறங்குறாரு. இறங்கினோடனே நாங்கள் எல்லாம் போய் கிளியர் கொடுத்துட்டு கை கொடுத்துட்டு அவருக்கு ரிசீவ் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வரோம். வெளியில் வந்து நல்ல எக்ஸ்பென்சிவ் கார்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கோம். ஐயா இது நம்ம காரு என்ன, அவன் வந்து இந்த ப்ரோட்டோகால் ஆஃபீஸ்னு ஒருத்தர் அப்பாயின் பண்ணுவாங்க அமெரிக்காவில்,
அவன் ஃபார்மாலிட்டிக்கு தவறி போய் என்ன செஞ்சானா, ஒய் டோன்ட் யூ கம் இன் மை கார்னா. அந்த கார் சின்ன காரு, ஃபோர்டு ஃபால்கன், சின்னது. எஸ் அப்படின்ட்டார். நான் சொன்னேன், சார் ஐயா இது வந்து வசதியாக இருக்காது, ஒன் ஹவர் ஜேர்னி, அது நம்ம சின்ன காராக இங்கே வந்துடுங்க அப்படின்னா. நோ, நான் அந்த நாட்டுடைய விருந்தாளியாக வந்திருக்கேன், உங்களோட வர்றது தவறு, அவரோட போகிறது தான் நாகரிகம். நீங்கள் ஹோட்டல் வந்து பாருங்கள். இவர் எங்களெல்லாம் விட்டுட்டு சின்ன காரில் போகிற, சின்ன காரில் அவன் உடனே அதால் அப்போ தான் டஸ்ட் பண்ணி இவர் வரான்னு சொன்னோடனே இவருக்கு சாமான எடுத்துகிட்டு உள்ளுக்கு பின்னால் போகிறாரு. ஆக்சுவல் சினிமா பார்க்குற மாதிரி அதில் போய் உட்காந்து ஜம்முன்னு போகலான்ட்டார். அந்த இன்ஸ்டண்ட்டில் ஐ சேஞ்ச் மை மைண்ட், ஐ ஃபெல் இன் லவ் வித் எம்ஜிஆர். ஸோ நான் ஹோட்டலுக்கு போனோடனே அவர்கிட்ட என்னுடைய அப்ரோச்சே எல்லாம் சிஸ்டமேட்டிக் அப்ரோச், திஸ் இஸ் யுவர் ப்ரோக்ராம் ஃபார் அனதர் ஃபைவ் டேஸ் இன் வாஷிங்டன், மினிட் பை மினிட் ப்ரோக்ராம் போட்டு இங்கிலீஷில் எல்லாம், இங்கிலீஷில் தான், இங்கிலீஷ் தமிழ் கொஞ்சம் பேசணும், எல்லாம் கொடுத்து சார் இதுதான், ஐ வில் சி யூ டுமாரோ மார்னிங் 8:30 வந்துடும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன், இங்கே ஒரு ஆளை ஹையர் பண்ணியிருக்கேன், பாரூஸ் ரெஸ்டாரண்ட் இருந்தது அப்போதைக்கு இன் அமெரிக்கா வாஷிங்டனில், அங்கேருந்து அந்த ஷெஃப் எடுத்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாரு, நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நான் நாளைக்கு பார்க்குறேன்ட்டு கிண்ணு போயிட்டேன். அவர் சித்ரா கிருஷ்ணாமி கூட வந்திருக்காரு. என்னையா இருந்தாலும் தடபடா தடபடான்னு பேசிட்டு போகிறாரு. நம்ம இந்தியா இது இந்தியன் மாதிரி இல்லை, ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு இல்லைங்க, அமெரிக்காவில் ஒரு இந்தியாவுக்கு நம்ம நாளாக இல்லை, 20 வருஷமாக 25 வருஷமாக அங்கே இருக்காரு, அதனால் இந்தியா பற்றி புரியல, நீங்கள் தப்பாக நினைக்கணும். அவர் ஆச்சரியமாக இருக்கும், நம்ம தமிழ்நாடுல காலில் விழுவாங்க கட்டி பிடிப்பாங்க அது மாதிரி இல்லைன்றது அவருக்கு தெரியுது. ஆனால் விதிங்கிறது பாருங்கள், அன்றைக்கி நைட்டு அவருடைய பர்சனல் செக்ரட்டரி வெங்கடேஷன் ஐஏஎஸ், அவருடைய ஃபாதர்லா திருச்சியில், ஃபாதர்லாவோ ஃபாதரோ திருச்சியில் ஹார்ட் அட்டாக். உடனே இவர் என்ன செஞ்சாருன்னா, எம்ஜிஆர் இப்போ வீட்டில் அவ்வளோ இருக்கப்ப எங்கிட்ட இருக்க வேணாம், நீங்கள் கிளம்பினுட்டு அன்றைக்கி பேக் பண்ணிட்டாரு. பேக் பண்ண காலையில் ஒரு 7 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, சித்ரா கிருஷ்ணாமி தலைவர் உங்களை வர சொல்கிறாரு இமீடியட்டாக அப்படின்னாரு. நான் உடனே இது பண்ணி போகிறேன். போனவுடனே எம்ஜிஆர் சொல்கிறாரு, இது மாதிரி என்னுடைய செக்ரட்டரி ஃபேமிலியில் ப்ராப்ளம், நான் இங்கே இருக்க வரைக்கும் நீங்கள் தான் என்னை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னாரு. நான் உடனே எஸ்ன்னு சொல்ல, நான் சொன்னேன் ஃபைன், ஐ வில் டூ இட், பட்டு எனக்கு 3 கண்டிஷன் இருக்குங்க, அந்த கண்டிஷன் ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து மேனேஜ் பண்ணுறேன். என்ன கண்டிஷன்னாரு, முதல் கண்டிஷன், நீங்கள் வந்து இந்தியாவில் இன்றைக்கி மீட்டிங்னா நாளைக்கு தான் போய் சேருவீங்களா, ஆனால் இங்கே அமெரிக்காவில் வந்து நான் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் ஆன் டைம் இருக்கணும், அது ஒரு கண்டிஷன், நீங்கள் அதை இங்கே வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகே, ரெண்டாவது கண்டிஷன், உங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய பாப்புலர், இங்கே நிறைய பேர் சாப்பாடு கொடுப்பாங்க, நீங்கள் எந்த சாப்பாடும் சாப்பிடக்கூடாது, ஏன்னா நீங்கள் இருக்க வரைக்கும் உங்களுடைய சேஃப்டி இதெல்லாம் எனக்கு இம்பார்ட்டண்ட், அதனால் நான் உங்களுக்கு தனியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்க ஷெஃப்பு அந்த ஃபுட்டு தான் நீங்கள் சாப்பிடணும். மூணாவது கண்டிஷன் என்னன்னு கேட்டார், நிறைய பேர் மீட்டிங் கூப்பிடுவாங்க, நான் வந்து யார் யார் கூப்பிட்றாங்களோ அவங்களாம் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துறேன், ஆனால் என்ன டைம் அவைலபிள்னு சொல்கிறேன், நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஒன்ஸ் யூ டெல் இந்த அந்த டைமுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன், மீது எந்த மீட்டிங்கு நீங்கள் அந்த நான் ஒரு தடவை ப்ரோக்ராம் போட்டால் யூ கே நாட் சேஞ்ச் அப்படின்னா. இந்த மீன் டைம் அவர் சித்ரா கிருஷ்ணாமி பின்னால் இருக்கார், இப்படி சொல்கிறாரு, எது ஐயோ இப்போ என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு, அதாவது சைன் ஏஜ், நான் என் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், அவர் ஓ வெரி குட், வேறு என்ன கண்டிஷனாரு, ஒன்றும் இல்லைன்னு ஃபைன் அப்படின்னாரு. ஸோ ஐ வில் டேக் கேர்னா. வெளியே வந்தவொடனே சொல்கிறாரு, எங்கள் ஊரில் தப்பிச்ச கண்டிஷன் போட்டு தப்பிச்சதில்லை, என்ன நீங்கள் இப்படி பேசிட்டீங்கன்னா என்ன தலைவர் என்ன சொன்னார்னு, பரவாயில்லையா கரெக்டாக சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. அதில் என்ன பியூட்டி ஆஃப் எம்ஜிஆர் இஸ், அதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷனாலும் நான் டைம் பண்ணுவேன், எனக்கு முதல்ல 15 மினிட்ஸ் எர்லியாக வந்துடுவார், வாங்க போகலாம் போகலான்ட்டு. ஹீ வாஸ் நெவர் லேட் அண்ட் ஆல்சோ அந்த ஃபுட்டு வைஸு புரிஞ்சிட்டார், ஏன்னா ஃபுட்டு வந்து யாரும் தவறான ஃபுட்டு இது பண்ணால் பாயசம் ஆகிடும்ட்டு, அதையும் அப்ரிசியேட் பண்ணார். அந்த மூணாவது வந்து இந்த இது நிறைய மீட்டிங் நிறைய பேர் கூப்பிட்டாங்க, எல்லா இடத்துக்கும் போக முடியாதுன்னு அவருக்கு தெரியும்,
அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. அதனால தான் தட் இஸ் த பிகினிங், அதான் பேத் பிரேக்கிங் ரிலேஷன்ஷிப். அதை வந்து அந்த ஒன் வீக் போத் நியூயார்க் அண்டு வாஷிங்டனில் அவர் அழகாக மேனேஜ் பண்ணி எல்லா இடத்துக்கும் வேண்டிய இடத்துக்கெல்லாம் போய் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் அதெல்லாம் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி எல்லாம் கொண்டு வந்தோடனே எம்ஜிஆருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதில் தான் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆச்சு. எம்ஜிஆர் வரலாறு எழுதும்போது நிறைய விஷயங்கள் நம்ம விட முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை விட முடியாதுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, உங்களுடைய பெயர், அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து தங்கும்போது நீங்கள் எடுத்த முயற்சி, அவரை காப்பாற்றுக்க எடுத்த முயற்சி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதில் நிறைய மித்ஸ் இருக்குது. அதில் வந்து எம்ஜிஆர் வந்து இறந்தோடனே கொஞ்ச நாள் வந்து ஐஸ் பாக்ஸில் வச்சுருந்தாங்க, ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, அந்த மாதிரி நிறைய மித்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது சொல்ல விரும்புனா அது, அதாவது ஐஸ் பாக்ஸ் வச்சது பின்ன முதல்ல, அதாவது நான் வந்து எம்ஜிஆர் நானும் க்ளோஸ் ஆகிட்டோம். அப்போது நான் அங்கே வந்து எங்கள் ஃபாதர் இறந்து போயிட்டார். ஸோ ஐ கேம் டு இந்தியா. அவர் சிஎம் வந்து வரல அன்னைக்கு, பட் மினிஸ்டர்ஸ் நாலு பேர்த்த டெபியூட் பண்ணி ஃபியூனலில் கலந்து சொன்னார். நான் முடிச்சுட்டு இங்கே வரேன் சென்னையில். வந்து பார்த்தா அன்னைக்கு தமிழ்நாடு மாலை முரசில் எம்ஜிஆருக்கு வந்து டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அப்பாலோவில் அட்மிட்னார். நான் உடனே கூப்பிட்டேன் அவருடைய பர்சனல் செக்ரட்டரி பரமசிவத்துக்கிட்ட சொன்னேன், பரமசிவ ஐஏஎஸ்கிட்ட, எப்படி இருக்காரு அப்படின்னா, நல்லா தான் இருக்கார் தம்பி, நீங்கள் வந்துடலாம், நீங்கள் வந்துப்பா, உனக்கு என்ன இது, யூ கேன் கம். நோ நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் ஹிம், பட் நான் நாளைக்கு காலையில் ஸ்டேட்ஸுக்கு போகிறேன், எதுனாச்சும் எனக்கு தேவைன்னா கூப்பிடுங்க என்னாச்சு, அல்லது அவர் அமெரிக்கா வந்து கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சொல்லுங்கள், நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டிஸ்டர்ப்னு ஒரு பொக்கே அனுப்பிச்சு அனுப்பிட்டு அமெரிக்கா போயிட்டேன். செப்டம்பர் 13th எனக்கு ஒரு கால் வந்தது, பொன்னையன், டாக்டர் ஹாண்டே அண்ட் பரமசிவம் இவங்கெல்லாம் ஃபோனில் வந்தாங்க. சிஎம் ரியலி இன் பேட் ஷேப், கோமாவில் போயிட்டார், நீங்கள் எதனால செய்ய முடியுமா அப்படின்னாரு. அது வந்து அன்றைக்கி சண்டே. எங்களுக்கு யார் யார் வேணும்னு கேட்டேன். நெஃப்ராலஜிஸ்ட் வேணும், ஒரு கார்டியாலஜிஸ்ட் வேணும், நியூராலஜிஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி உட்காந்து இந்தியா அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை லீடிங் ஆளுங்களை எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் கான்டாக்ட் பிடிச்சி பிடிச்சி, ஈவன் சர்ச்சிலேருந்து கூட ஒரு நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸுக்கு அங்கே நான்சின்னு டீட்டர் ஒரு அம்மா இருந்தாங்க, டாக்டர் நான்சி, அவங்க தான் டைரக்டர். அந்த அம்மாவை பிடிச்சி அந்த அம்மா ஹி கேம் மீ ரெஃபரன்ஸ். இந்த நாலு பேர்த்தையும் ஐ வாஸ் ஏபிள் டு பெர்சுவேட் தம். ரிமெம்பர், அவங்கெல்லாம் ஃபோர் ஆஃப் தம் ஆர் தி லீடிங் பீப்புள் இன் த வேர்ல்ட். தென் தே ஃப்ளூ அவுட் டு ஜேஎஃப்கே. அதுக்கும் ஐ ஆர்கனைஸ்ட் எவ்ரி திங். ஜேஎஃப்கேயில் லவுஞ்சில், பிஸ்னஸ் கிளாஸ் லவுஞ்சில் உட்கார வச்சு விசா கொடுத்தாங்க இந்தியாவுக்கு. தே கேம் ஹியர் அண்டு வந்த உடனே நான் சொன்னேன், போகிறதுக்கு முதல்ல நீங்கள் இந்தியாவுக்கு போகும் பொழுது நீங்கள் பார்க்குறது வந்து ஆர்டினரி மேன் இல்லை, தே வில் திங்க், யூ வில் திங்க் இட்ஸ் ஹீ இஸ் லைக் அ செமை காட். ஆனால் நீங்கள் அங்கே போகும் பொழுது நீங்கள் வந்து அவர் பேஷண்ட்டாக தான் பார்க்கணும், பார்த்து என்னங்கிறத சொல்லணும், கேண்டிடாக உண்மையை சொல்லுங்கள், முடியுமா முடியாதான்ட்டு அப்படின்னா. வந்தாங்க, வந்து சோலா அப்போ ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கிறது தான் அங்கே தங்கியிருந்தாங்க. தங்கிட்டு அந்த ஈவினிங் வந்த உடனே தே கால்டு மீ, இங்கே இருக்கிற சுச்சுவேஷனில் உங்கள் நாட்டில் இருக்கிற டேலண்ட்டோ இதில் நான் க்வெஸ்சன் பண்ணல, இவரை வந்து கம்ப்ளீட்டாக செக்லூட் பண்ணி செப்பரேட் பண்ணி அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்கு வந்து அமெரிக்கா கூட்டு வர தான் ஒரு சொல்யூஷன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஐ கன்வேட் திஸ் மெசேஜ் டு த கேபினெட், அவர் இங்கே கூட்டு வரணுன்ட்டு. இவங்கள வந்து இது அமெரிக்கன் டாக்டர்ஸ் கேம் பேக். இந்த அமெரிக்கன் டாக்டர்ஸ் வந்து அமெரிக்கா வந்த உடனே நெக்ஸ்ட் டே மேடம் இந்திரா காந்தி வந்து பார்த்துருக்காங்க அப்பாலோவில். பார்க்குறப்போ எனக்கு எதனாச்சும் ஹெல்ப் பண்ணுமானப்போ நம்ம கேபினெட் மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி அமெரிக்கன் டாக்டர்ஸ் வந்தாங்க அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஐ வில் மேக் அவைலபிள் ஒன் ஏர்க்ராஃப்ட்னு 747, அதையவே ஒரு கன்வெர்ட் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலாக பண்ணி 19 டாக்டர்ஸோடு எம்ஜிஆர் வந்து இறங்கினார். இது நவம்பர் மாதம், கோல்டு நியூயார்க்கில் போய் நான் மேலே அந்த லிஃப்டில் இது போனேன், நேராக போய் அவரை பார்த்து, டாக்டர் நான் பழனி பெரியசாமி வந்திருக்கேன் வந்திருக்கேன்னு சொல்கிறேன், அவர் ஹீ டின்ட் ரெஸ்பாண்ட், பட் ஐ வாஸ் ஹோல்டிங் ஹிஸ் ஹேண்ட். எனக்கு என்ன பிரேமியனா ஏதோ அவர் அழுத்தின மாதிரி தோணுச்சு. Again, it may be true or it may not be truth. We don't know. God only knows. அப்போ கீழே இறங்கி வந்தோடனே யாருமே அந்த பேஷண்ட்டை கீழே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க.
நான் உடனே ஒரு சத்தம் போட்டேன், டேம் இட், பிரிங் ஹிம் டவுன். எங்கிருந்து தான் வந்தது தெரியல, தைரியம். உடனே அந்த வந்தது, உடனே ஆம்புலன்ஸ் எடுத்து தே வென்ட் டு புரூக்ளின். அதுக்கு பின்னால் நாங்கள் போய் சொன்னோம். ஆனால் போன உடனே மூணு நாள் ஆச்சு, அவரை என்ன ப்ராப்ளம், ஃபஸ்ட்டு ஃபீவர் 104, 105 degrees. Then they found out the reason and they cured the fever. They brought him under control. Adikappo we went through the process. They announced the date of operation, kidney operation. Appo vandu naanga decide pandrom yaar kidney kudukuradendru, Leelavathi avanga MG Sakrabanudaiya daughter, adu match aachu, adu kudukuradhu idella panni ella erpaadu pannitom. Pannittu oru date fix pannanga. சம்மங்கிறது எனக்கு ஒரு இன்ட்யூஷன், அந்த டேட் இஸ் ப்ரீமெச்சூர், அது நல்ல சரியான டேட் இல்லை, சீக்கிரமாக அடிக்கிறாங்கன்ட்டு. உடனே என்ன செஞ்சோம்னா, நான் டாக்டர் நஜாரியன் அப்படின்ட்டு அமெரிக்காவில் நெஃப்ராலஜி அசோசியேஷனுக்கு பிரசிடென்ட், நார்த் அமெரிக்காவுக்கு, அவர் தான் உலகத்துலேயே அத்தாரிட்டி ஆன் நெஃப்ராலஜி. ஸோ அவரை கூட்டு வந்து கன்சல்ட் பண்ணணும். ஆனால் அது டிக்லிஸ் ப்ராப்ளம், எப்படி தெரியுமா, ஒரு ஹாஸ்டலு ஒரு ஹாஸ்பிட்டலில் டிசைட் பண்ணாங்கன்னா இன்னொரு ஹாஸ்பிட்டலில் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம், அன்லஸ் தே இன்வைட் ஹிம். நாங்கள் உடனே நானும் பரமேஸ்வரன் கலீல் பட்டுக்கிட்டு போனோம், கான்ஃபிடென்ஸ்லாம் கேட்டோம், நம்ம இது கரெக்டான தருணமா இல்லையான்னு கேட்டோம். அவர் சொன்னார், இப்போ செய்கிறாலும் செய்யலாம், ஆனால் கொஞ்சம் டிலே பண்ணி செஞ்சால் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னாரு. ஏன்னா நெஃப்ராலஜிஸ்ட் வந்து பிரீடுமன், ஆப்ரேட் பண்ணுறது டாக்டர் கலீல், பட் ஹீ ஹேஸ் டு லிசன் டு தி நெஃப்ராலஜிஸ்ட். இவர் வந்து வாண்ட்ஸ் டு டூ ஹரியாக செய்கிறோங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் டிலே பண்ணால் பரவாயில்ல தான் நான் நினைக்கிறேனாரு. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு நஜாரியன்னு கூப்பிட்டோம். அவர் வந்து பெரிய ஆள், அவர் சண்டே பால் கேமில் அவன் சன்னு விளையாடுறான்னு ஸ்டேடியத்தில் இருந்தார், யூனிவர்சிட்டி ஸ்டேடியத்தில், அங்கே பிடிச்சி அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர் நியூயார்க்குக்கு ஃப்ளைட் எடுக்க சொன்னோம். இது எல்லாம் கான்ஃபிடென்ஸாக வச்சுருந்தோம், யாருக்குமே தெரியாது, எனக்கும் பரமசு மட்டும்தான். டிக்கெட் வாங்கி எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் போய் லக்வாடியாவில் வந்து இறங்குறாரு, இறங்கி காரில் கூட்டுறோம். காரில் கூட்டுறப்ப தான் நான் வந்து கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணுறோம், அனலைஸ் பண்ணி சொல்கிறோம் யார் எம்ஜிஆர் பற்றி. அப்போ இங்கே காலேஜ் இது எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டுவது, உடனே நான் ஃப்ரீட்மனு கூப்பிட்டேன், டாக்டர் ஃப்ரீட்மன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இவர் நஜாரியன், டாக்டர் நஜாரியன் இஸ் இன் டவுன், ஹீ நோஸ் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், அவர் மூலமாக நான் ஐ டாக் டு ஹிம், அவரையும் ஹீ வாண்ட்ஸ் டு கம் அண்ட் கேன் ஐ ஆஸ்க் ஹிம் டு கம் அண்ட் விசிட் எம்ஜிஆர்னு. ஓகேனாரு, நீங்கள் இந்த நம்பர் கொடுத்து நீங்களும் கூப்பிட்டுங்கன்னு சொன்னேன். ஹீ கால்டு நஜாரியன் ஆன் த வே கார்லியே. ஸோ வந்த உடனே நஜாரியன் என்ன செஞ்சார்னா, அவரும் ஃப்ரீட்மனும் போய் கம்ப்ளீட்டாக எங்களெல்லாம் வெளியே சொல்லிவிட்டு எம்ஜிஆரை டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து வெளியே வந்தோடனே சொன்னார், தி ஆப்ரேஷன் கேன் பி போஸ்ட்போன் பை ரெண்டு வாரம் போஸ்ட்போன் பண்ணலாம், ஏன்னா இந்த மீன் டைம் பல அடிஷ்னல் மெடிக்கேஷன்லாம் கொடுக்கணும், நம்ம இவரை எம்ஜிஆரை வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஆப்ரேஷன் போஸ்ட்போன். அன்றைக்கி தான் வந்து ஒரு 4-5 days நாங்களாம் தூங்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி போச்சு. அன்றைக்கி சொன்ன உடனே தான் அன்றைக்கி நைட்டு போய் நல்லா வி ஹேட் எ குட் டின்னர். எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ தான் எனக்கு ரிலாக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கழித்து ஆப்ரேட் பண்ணோம், நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. அந்த டிசிஷன் வந்து மட்டும் எடுக்கலினா இது 50-50 தான். இது வந்து மெனி பீப்புளுக்கு தெரியாது, அதாவது இது எனக்கு பரமசுத்துக்கு டாக்டர் கலீல் பட்டு அண்ட் பிரீமனு தான் தெரியும், ஜானகி அம்மா தெரியும். எம்ஜிஆரை நான் ஐஸ் பாக்ஸில் வச்சு மக்களை ஏமாத்திட்டு இருக்கேன். தம்பிதுரைங்கிற பொசிஷன் வாஸ் கிரியேட்டட் இன் புரூக்ளின் ஹாஸ்பிட்டல், இன் ஹாஸ்பிட்டல் பெட். நீங்க எம்ஜிஆருக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பா உங்களை வந்து அரசியல்ல வான்னு சொல்லியிருப்பார் ஒண்ணு, ஆனா நீங்க அந்த அரசியல்ல உள்ள போகல. அது ரெண்டு தடவை நினைச்சது. இப்போ மிஸ்டர் பண்ருட்டி ராமச்சந்திரன், நான் சிஎம் ஆயிடுறேன், என்ன போர்ட்ஃபோலியோ அலோகேஷன், எவ்ரி திங் இஸ் அப் டு ஆரம் இருப்போம். ஸோ நாங்கள் அவர் வீட்டுக்கு நான் போனேன் நைட்டு. நான் உடனே என்ன சொன்னேன்னா, அம்மா
வேண்டாமா அப்படி ஏன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு உடம்பு வேற சரியில்ல மோரவர் அம்மாவுக்கு வந்து இப்ப கேம்பெயின் ஆரம்பிக்கிறோம் காசு வர வேண்டிய இடத்துல இருந்து வரல அத ரஜீவ்காந்தன் அனுப்பல டியிலே ஆயிடுது அம்மாவுக்கு கொஞ்சம் மூட் அவுட் ஆயிடுது நீங்க வந்து இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இந்த உண்மையிலே இது வந்து முத்சாமி ஒருத்தர் தான் தெரியும்